மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, எங்கள் தாயகம் மட்டுமல்ல எங்கள் கழகம் காப்பது கடமை என கூறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், எங்கள் இயக்கத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளரும். இல்ல, நீங்க இது கேள்வி நேரம் இல்லையா? கேள்வி நீங்க டிபேட்ல பேசுங்க, மற்ற இடங்கள்ல பேசுங்க, அது லைவா பேறிட்டு இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை? கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, எல்லாம் உட்காருங்க. சட்டமன்ற எதிர்கட்சி கொராடா ஆகிய இருவரையும் வணங்கி எனது வால்பாறை தொகுதி கேள்விக்கு வாங்க தம்பி. கேள்வி நேரத்தை வீணாக்காங்க. இதெல்லாம் மக்களுக்குள்ள பிரச்சனையை பேசக்கூடிய நேரம் தம்பி. இது எனது வால்பாறை தொகுதி, வால்பாறை நகரம் கேரள மாநில எல்லை வரை நீண்டு உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட 28 பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மலைப்பகுதியில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வால்பாறையில் வசிக்கும் மக்கள், ஏழை தேயிலை தோட்ட தினக்கூலிகள், அவர்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். அவர்களின் பிள்ளைகள் விடுதிகளில் தங்கி படிக்க வசதி இல்லாதவர்கள் வால்பாறையிலிருந்து கல்லூரிக்கு சென்று வர சுமார் 3 மணி நேரம் பயணிக்க வேண்டியிருக்கும். ஆகவே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு மாற்றுத் தொழில் அமைத்து கொடுக்க வால்பாறை மலைப்பகுதியில் ஒரு பல வகை தொழில்நுட்ப கல்லூரி அவசியமாகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மலைப்பகுதியில் ஒரு பல வகை தொழில்நுட்ப கல்லூரி அமைக்க ஆவண செய்வாரா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வால்பாறை தொகுதியை பொறுத்தவரையில் அங்கே அங்கலங்குறிச்சி என்ற இடத்திலே KMG பாலிடெக்னிக் கல்லூரி என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் மொத்தம் ஒப்படைக்கப்பட்ட இடம் 420 இடம், சேர்ந்திருப்பவருடைய எண்ணிக்கை 82 தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே அமைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இதை வலியுறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது வால்பாறை தொகுதியில் மலைப்பகுதியான வால்பாறை நகரம் மலைப்பகுதியில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அறிவியல் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகள், இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல் பாடங்கள் ஆய்வக வசதியுடன் அமைத்துக் கொடுக்க வேண்டும். மேலும் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு தங்கும் விடுதி அமைத்துக் கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வால்பாறை தொகுதியிலே 2006 தான் கலைஞரிடம் அப்பொழுது இருந்த உறுப்பினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்பட்டது. அங்கேயும் இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள் காலியாக இருக்கின்றன. இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நியாயமானது தான். ஆனால் இந்த பாலிடெக்னிக்கிலே மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் காரணமாக 2010-11 அப்பொழுது நான் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் தான், கலைஞருடைய ஆட்சியில் 116,687 பேர் மொத்தம் தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் சேர்ந்திருந்தாங்க. ஆனால் அது 10 ஆண்டுகளில் குறைந்து 2020-21 59,350 குறைந்துள்ளது. அதை அதிகரிக்க வேண்டும் என்ற தோக்கத்தோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்து, புதுமைப்பெண் திட்டத்தை அறிவித்தனுடைய விளைவாக இப்பொழுது மீண்டும் அது 120,090 உயர்ந்திருக்கிறது. இந்த 2 வருஷத்தில் அவ்வளோ தூரம் அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000-70,000 பேர் இப்போ அதிகமாக சேர்ந்திருக்கிறாங்க. ஆகவே தமிழக முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கைகளின் காரணமாக இது மட்டுமல்ல, அதே போல் இந்த தொழில் 4.0 தரத்திற்கு, தொழில்துறையினுடைய தரத்திற்கு ஏற்ப பாலிடெக்னிக் கல்லூரிகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழிற்சாலைகளோடும் அவர்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் இட்டிருக்கிற ஆணையின் அடிப்படையில் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. ஆகவே வருங்காலங்களிலே அதுவும் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 54 அரசு பாலிடெக்னிக் 418 கோடி ரூபாய் செலவாகுது. ஆகவே நிதிநிலையையும் பொறுத்து, அங்கே மாணவர்கள் மற்ற கல்லூரிகளிலே சேருகிற எண்ணிக்கையும் பொறுத்து உங்களுடைய கோரிக்கை வருங்காலத்திலே முதல்வரிடம் சொல்லி பரிசீலிக்கும்.